லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன்னெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். செண்பகம், இந்த டேங்க் வீதி கிருஷ்ணகுமார் இருக்கல்ல, அவன் பேர் எழுது. சரிப்பா. அம்மா, கண்டன் ஒரு மாரிமுத்து பேரையும் எழுதுமா, பங்காளி ஊடு, அப்புறம் ஒண்ணுக்கு ஒண்ணு சலுப்பு சங்கடத்துல முடிஞ்சிடும். அடுத்து அந்த சின்னாலம்பட்டி பஞ்சாயத்து தலைவர் பேர் எழுதுமா, உற்றாத பாக்குற இடத்துல எல்லாம் ஏன் குடுக்கல ஏன் குடுக்கலன்னு உசர் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. சரிப்பா. ஏங்க, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஜமீன் குடும்பத்தை மறந்துட போறீங்க? அம்மா, முதல் பத்திரிக்கை அவங்களுக்கு தானே. பத்திரிக்கை பத்திரிக்கை வேண்டாம், யாருக்கும் கொடுக்க வேண்டாம், தூக்கி போடல போடு. என்னம்மா எதுக்கு இப்படி அபசகுனமா பேசுறீங்க? சொன்ன கேளுடி, இப்ப பார்த்தாலும் லூசுத்தனமா பேசிட்டு இருந்தா கொல்ல போட்டுருவேன். என்னாச்சு மாப்பிள, எதுக்கு இப்படி எடுத்த கவுத்தனெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பலிகாங்க, மருதாணி பறிக்க மீனாட்சி வீட்டுக்கு போயிருக்கா. என்னாச்சு மாப்பிள, நாளைக்கே மல்லிகாக்கும் மதனுக்கும் கோயில்ல வச்சு கல்யாணம். எதுக்கு மாப்பிள திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணும், அதெல்லாம் வேண்டாம். இது இந்த குடும்பத்தோட கடைசி கல்யாணம், அப்படி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியா? அப்போ இந்த கல்யாணம் நடக்காது பரவாயில்லையா? எதை மனசுல வச்சு இப்படி பேசுறீங்கன்னு தெரியல. ஊரை கூட்டி கல்யாணம் பேசி எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, பத்திரிக்கையும் அடிச்சாச்சு, எதுக்கு இப்படி திடுதிப்புன்னு திருட்டு கல்யாணம் பண்ணும் சொல்றீங்க? அம்மா, மாமா ஏதோ காரணத்தோட தான் சொல்றாரு, ஆனா என்ன காரணம்டா புரியல. மாமா தெளிவா சொல்லுங்க. என்ன காரணமா இருந்தா அப்படி எல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இந்த வேலனுக்கு இல்ல? நீ பேர் எழுது. பேர் எழுத வேண்டாம், ஒரு பில் எழுத வேண்டாம். மல்லிகை ஓடப்பட்டிக்கு போயிட்டு வந்தன்னு சொன்னால அங்க எதுக்கு போயிட்டு வந்தா தெரியுமா? எதுக்கு போயிட்டு வந்தா தெரியுமா? ஜெமின் வீட்டுக்கு போய் எனக்கு அன்பு சுந்தரத்துக்கும் அந்த மாதிரி தொடர்பு இருக்கு. நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்காமலே புருஷ பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கோம். குழந்தை பிறக்காத ஒண்ணுதான் குறையா இருக்கு, அதுவும் கூடி சீக்கிரமா நடக்கும்னு சொல்லிருக்கான். தேவையில்லாம நீங்க அந்த கல்யாணத்துல சம்பந்தப்பட்டு அசிங்கப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இப்ப இந்த கல்யாணம் நடக்கல, அவ சொன்னது உண்மையாயிடும், ஊரு காரி துப்போ. இந்த அவமான தாங்காம நீங்களும் அத்தையோ தூக்குல தொங்குவீங்க, இல்ல நெருப்பு வச்சு கொளுத்திப்பீங்க. என்னம்மா இது? அவ ஏன் அப்படி சொன்னா? அவ என்ன சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல, என்ன நடக்க போறதுன்னா முக்கியம். ஊருக்காரு பயலுங்க தப்பா ஒரு வார்த்தை சொல்ல முடியாம கௌரமா வாழ்ந்துட்டு இருக்காரு மாமா. இந்த அசிங்கத்தை அவர் தாங்குவாரா? அவரால் தான் தாங்க முடியுமா? நாட்டுக்கிட்ட சத்திர மாட்டாரு, அதை பார்த்து அத்த சும்மா இருப்பாங்களா? தூக்கில தூக்கிட மாட்டாங்க. அவர் இல்லாம நம்மளால வாழ முடியுமாடி? அவர் எனக்கு மாமனார் இல்லடி, என்ன பெத்தெடுக்கிறது அப்பா. இந்த வீட்டுல நான் இருந்து மாமா சாக விட்டா எப்படி எப்படி? மாப்பிள்ள நீங்க அழாதீங்க, மாப்பிள்ள நீங்க அழக்கூடாது. நீங்க சொன்னது உண்மைதான், மானத்துக்காக நான் உயிரை கூட விட்டுருவேன். ஊருக்குள்ள நான் ஒரு நல்ல பேரோட வாழ்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா மாப்பிள, ஒரு வார்த்தை கூட அவரால் தாங்க முடியாது. நீங்க அழாதீங்க மாப்பிள, அந்த கழுதை வந்தா நான் கேக்குறேன், நீங்க அழாதீங்க. நான் சொல்றது கேட்டா மாமா உயிருக்கு ஆபத்து இல்ல, இல்லனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த குடும்பல பாத்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது. சபகம், நீ கிளம்பு, நம்ம ஓடப்பட்டிக்கே போயிடலாம். கூலோ கஞ்சிய குடிச்சு நான் உனக்கு காப்பாத்திக்கிறேன். மாமா ஓடப்பட்டி ஜமீன் வீட்டுக்கு போனையா இல்லையா? என்ன எல்லாரும் ஒரு தினசா இருக்கீங்க? நான் மாமா வழக்க போல ஏதாவது புதுசா கொளுத்தி போட்டீங்களா? நீங்க சொன்னா வேற அப்படியே நம்புவாங்க. ஏய், அடிச்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிடுவேன். மாப்பிள்ளைய தப்பா பேசுற நான் கழுகி போயிடும்.
வாடப்பட்டி ஜம்மின் வீட்டுக்கு போனியா இல்லையா? ஆமா போனேன். அதுக்கு என்ன இப்போ அங்க போய் என்னடி சொன்ன? என்ன என்கிட்ட கேக்குற? நான் என்ன சொன்னேன்னு ஜமீன் அம்மா எல்லாம் வெளாவரே உன் வீட்டுக்காரட்ட சொல்லிருப்பாங்களே. ஏ மாமா சொல்லல? என்ன நெஞ்சு எழுத்திருந்த இப்படி பேசுவ? உனக்கு கல்யாணம் கிடையாது, கருமாதி தான் இந்த வீட்டுல நடக்கும். மாமா மாமா வேணா மாமா, நீங்களே கோவப்பட்ட மல்லிகை தாங்க மாட்டா. அவசரப்பட்டு முரட்டு தலைமை அடிச்சிடாதீங்க, ஒண்ணு கெடுக்க ஒண்ணு ஆயிடு போகுது. இப்ப என்ன நடந்து போச்சு? எல்லாரும் இப்படி கொதிக்கிறீங்க. ஏய் பெத்த பொண்ணுன்னு கூட பாக்க மாட்டேன், கழுத்த நினைச்சு கொண்டே போடுவேன், கூட கூட பேசாம உள்ள போடி. இப்ப என்ன ஆச்சு? நான் என்ன இல்லாதத போய் சொன்னேன்? ஓடம்பட்டி போய் இந்த கல்யாணம் நடக்காது, எனக்கும் அன்பு சும்மா இருக்க. இவளுக்கு உள்ள போடு. வள்ளி பத்திரிக்கை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். மாப்பிள்ள என்ன சொன்னாலும் அதுல இந்த குடும்பத்தோட கௌரவம் இருக்கும். மல்லிகாவை நம்மளால அடக்க முடியாது. மாப்பிள்ள சொன்ன மாதிரி நாளைக்கு கல்யாணம் நடக்கட்டும். கோயிலுக்கு போற வரைக்கும் மல்லிகாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். படுத்து தூங்கியா? கல்யாணம் மாப்பிள்ள தூங்காம இருக்க கூடாது, சொன்னா கேளு. மாத்திரை போட்டா தானே தூக்கம் வரும், மாத்திரை கொடு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மாத்திரை வேண்டாயா? விடிய காலையில எழுந்து குளிச்சு கோயிலுக்கு போகணும்ல. ஆமாப்பா, மாத்திரை போட்டா எந்திரிக்க மாட்டா. விடிய கால கோயிலுக்கு போகணுமா? எதுக்குமா? விடிஞ்ச உடனே கோயில்ல உனக்கும் மல்லியாக்கும் கல்யாணம். பொய் சொல்லாதீங்க, நாளைக்கு கல்யாணம் இல்ல, இன்னும் ஒரு வாரம் இருக்கு. இல்லடா செல்லம், மல்லியா உடனே உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாலாம், அதனால நாளைக்கே கல்யாணம். நிஜமாவுமா? ஆமா செல்லம், இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா? இந்த தண்ணியை குடிச்சிட்டு நல்லா கண்ணு மூடி தூங்குப்பா. நாளைக்கேவா, அவ்வளோ அவசரமா? என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா? என்னடா காட்டு பயலே, எதுக்கு போன் பண்ற? மணி என்னாச்சுன்னு தெரியுமா? நாளைக்கு நமக்கு கல்யாணம்னு அப்பா அம்மா சொன்னாங்க, எனக்கு தூக்கம் வரல. உங்களுக்கு தூக்கம் வந்துச்சா? உன்னை பார்த்ததுல இருந்தே என் தூக்கம் போச்சுடா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க உடனே கல்யாணம் சொன்னதுனால நாளைக்கு நம்ம கோயில் கல்யாணம். ஆமா, நான் தான் அவசரப்பட்டேன். இனிமே போனே பண்ணிடாத, தூங்கிரு. நாளைக்கு கோயில் கண்ணாடி போட்டு வரவா? தாலி கட்டும் போது கண்ணாடி போட்டுருந்தா போட்டோ நல்லா இருக்கும்ல? உன்னை போட்டு தள்ளதான் எனக்கு நிம்மதி. எதுக்குடா இழிக்கிற?
ஜாலியா பேசுறீங்க. ரொம்ப நன்றி. இப்ப போன் வை. நாளைக்கு எனக்கு கல்யாணம். என்ன பண்ணலாம் தாத்தா? அவ உயிரோட இருக்கிறதுனால தானே தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவளை கொண்டு குழி தோண்டி புதைச்சிட்டு வரோம். அம்பு தும்புக்கு போகாம அமைதியா இருக்கிறதுனால நாம பயந்துட்டோன்னு நினைச்சிட்டு இருக்க அந்த ஜமீன் குடும்பம். அந்த புள்ள செத்து போச்சுன்னா பாண்டவர் இடத்துக்குள்ள கெட்ட பேர் வரும். தாத்தா, அன்னைக்கு கோயில்ல வச்சு அவனை தூக்கி இருக்கணும். உங்களாலதான் அவனை சும்மா விட்டுட்டு வந்தோம். அதான் இப்ப குளிர்விட்டு போய் ரொம்ப துள்ளிட்டு இருக்கான். மல்லிகை தானே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னை யாரும் குறை சொல்லல. நீ சுத்தினியா இல்ல மல்லிகா சுத்தினாங்களான்னு பிரச்சனை இல்ல. மல்லிகா செத்து போனா அதுக்கு நீ தான் காரணம். குட்டி, தேவையில்லாம கடுப்பு கிளப்பிட்டு இருக்க. மச்சா மச்சனை பின்னாடி சுத்தி டார்ச்சர் பண்ணது அவதான். அவன் மூஞ்ச கூட சரியா பார்த்தது இல்ல. ஏய், அவன் மேல இருக்கிற கோவப்படுறேன். அவன் சொல்றதும் கரெக்ட் தானே? நாளைக்கு ஊர் உலகம் உனதான தப்ப பேசும். எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீல தாத்தா. 14 வருஷமா நம்ம பாண்டவரிலத்துக்கு இருக்கிற கெட்ட பேர் பார்த்தாதா, அதோட இது வேற சேரணுமா? தாத்தா, நாம ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும்ங்கறது நீங்க தான் சொல்லணும். எனக்கு ஒண்ணு புரியல பேராண்டிகளா. உங்க அண்ணன் சிவசுந்தரத்துக்கு நேர்த்த கதையை பார்த்த பிற அந்த சமீனோட உறவு சங்காத்தை எது வேணாலும் ஒதுக்கி இருந்தோம். இப்போ அந்த மல்லிகா பொண்ணு மூலமா விதி நம்ம வாழ்க்கையோட மறுபடியும் விளையாட பாக்குது. தாத்தா பயமா இருக்குதுரா கண்ணா. இன்னொரு ஈட்டி குத்த வாங்க தாத்தா. நெஞ்சில திராணி இல்லடா கண்ணா, திராணி இல்ல. நீங்க ஏன் அந்த தேவலாம் வசனப்பட்டு இருக்கீங்க? என்ன பேசுற நீ? அந்த பிள்ளை மல்லிகா செத்தா வசனப்படாம இருக்க முடியுமா? இந்த கல்யாணம் மட்டும் நடந்தது கண்டிப்பா மல்லிகா செத்து போயிடுவாங்க. அது மட்டும் உண்மை, சத்தியமா இது நடக்கும். தாத்தா இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நாம சும்மா இருக்க கூடாது தாத்தா. அப்படி இருந்தா தப்பாயிரும். மனசு கிடந்து துடிக்குது. செய்யலாம், கண்டிப்பா ஏதாவது செய்துதான் ஆகணும். ஆனா அதுக்காக பாண்டவர் இல்லத்தோட லட்சியத்தை நம்ம கைவிட்டுற கூடாது. சிவசுந்தர விஷயத்துலதான் ஏமாந்துட்டோம். இந்த விஷயத்திலையும் இன்னொரு உயிரை பலி கொடுக்க நான் தயாரா இல்ல. வாங்கடா, நீங்களாம் போய் நிம்மதியா தூங்குங்க. மல்லிகாவோட இந்த கல்யாணம் நடக்காது, அதுக்கு இந்த தாத்தா பொறுப்பு. போங்க. அன்பு, நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தானே பட்டு புடவை கட்டிட்டு போட்டு காபி எடுத்துட்டு மாப்பிள்ளை கிட்ட கொடுத்தா? பின் எதுக்கு செத்து போங்க? போன குட்டிட்டு மிரட்டணும். பாண்டவர் இடத்த பணியை வைக்கதான் செத்து போக நாடகம் ஆடுறா. இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. எது நடந்தாலும் ஊர் என்ன தானே கவலமா பாக்கும். எப்படி வேணும்னா பாத்துட்டு போட்டோம். நான் தப்பு பண்ணல. அன்பு, என்ன ராசி இந்த பையன் இப்படி பேசிட்டு போறான்? சும்மா கோவத்துல பேசிட்டு போறான். அந்த பொண்ணு மல்லிகா தற்கொலை பண்ணிக்கிட்டா காலத்துக்கு இவனை தானடா சேரும். அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காது. தாத்தா பார்த்து பாரு, தேவையில்லாம போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. வந்து படுங்க ரெண்டு பேரும். அழகு, எனக்கு என்னமோ ரொம்ப கலக்கமா இருக்கடா. அண்ணே, ஒரு கலக்கம் இல்லண்ணே. தாத்தா சொன்னார்ல, பாண்டவர்களுக்கு பெண்கள் ஒத்து வராதுதான். ஆனா நம்ம பெண்களுக்கு எதிரானவங்க கிடையாது. மல்லிகாவை எப்படி நான் சாவிடுவாரு? அப்பெல்லாம் எதுவும் நடக்காதுண்ணே. நீ எதுவும் யோசிக்காம போய் தூங்குன போ. எங்க
இந்த நேரத்துல தூங்காம இதுங்க ரெண்டு என்ன பண்ணிருக்குங்க? இங்க பாரு, பத்திரிக்கை அடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்க போறதில்ல. நாளைக்கு அந்த பையன் கோயில வச்சு மல்லிகா கழுத்துல தாலி கட்டுறது, கோயிலுக்கு போற வரைக்கும் மல்லிகாவுக்கு தெரியக்கூடாது. நான் காட்டிக்க மாட்டேன், நீங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. தாலி எங்கம்மா இருக்கு? அப்பா சொல்லுவாரு. என் புருஷன் மட்டும் இல்லனா மல்லிகா வாழ்க்கை தப்பா இருக்கும். கடவுளா பார்த்து அந்த மாப்பிள்ளைய அனுப்பிச்சது நாம செஞ்ச புண்ணியம். அடி பாவீங்களா, அப்ப கோயில கூப்பிட்டா சாமி கும்பிட இல்லையா? அப்போ அந்த கிறுக்க போன்ல சொன்னது உண்மைதான். ஏதாவது பண்ணி ஆகணுமே. கணக்கு பார்க்காம கொடுங்கண்ணே. மல்லிகாவுக்காக எவ்வளவுனா செலவு பண்ணலாம், நான் பாத்துக்கிறேன். எனது மல்லிகாக்காகவா? மல்லிகாவுக்குன்னா மல்லிகாவுக்கு இல்ல, பாண்டவர் எழுத்த பழி வாங்கணும்னு அர்த்தம். ஏய் நீ உள்ள போ. ஓடி சீக்கிரம் நீங்க தான் உள்ள போறீங்க. நில்லே. உன் பொண்டாட்டி என்ன சொன்னா? சாப்பாடு எடுத்து வைக்கவான்னு கேட்டேன். இல்ல, வேற ஏதோ சொன்னேன். திரும்ப சொல்லு. நேரமாச்சு, சாப்பாடு எடுத்து வைக்கவான்னு கேட்டேன். ஏய் அண்ணே, செல்வி வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. தோரா பாத்துக்க, வேதாவியே எழுத்து பேச துணிஞ்சிட்டா இது எங்க போய் நிக்கும்னு தெரியல. கொஞ்ச நாளாவே பேச்சு தினசாதாமா போகுது. அம்மா வர சொன்னீங்க சொன்னாங்க. அம்மா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் விவரமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நாளைக்கு கோவில்ல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அந்த மல்லிகா அடம் பிடிப்பா. அவ சரியான அடங்கா பிடாரி. அப்படி அவ பண்ணா அவங்க அப்பா அம்மா கழுத்துல கத்தி வைக்கணும். மிரட்டணும், தேவன்னா உயிரை எடுக்கவும் செய்யணும். பயத்துல அவ கழுத்தை நீட்டி தாலி கட்டிக்கணும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, ஜமீனுக்கு அசிங்கம். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. மல்லிகாவுக்கு கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான். இந்த நாளைக்கு எல்லாம் வந்துருங்க. சரிங்க ஐயா. சரி வரம்மா. ஏன் வீட்டுக்கே வந்து என்னையே எதிர்த்து பேசிட்டா இல்ல அவ? அவளை நாசம் பண்ணாம விட மாட்டேன். மல்லிகா கல்யாணத்துல ஏன் இவ்ளோ ஆர்வம் காட்டுறீங்க? பாண்டவர்களத்தை பழிவாங்கத்தான் அப்பா சாவுக்கும் வேதா இப்படி ஆனதுக்கும் அவங்க தானே காரணம். விட்டுற முடியுமா? அதுக்கு பாண்டவர் இல்லத்தோட கட்டி புடிச்சு உருள வேண்டிதானே? எதுக்கு மல்லிகாவை ஓடப்பட்டிக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இந்த குடும்பமே துடிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் பாண்டவர்களம் தான் காரணம். பாண்டவர் இல்லம் தான் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? வேற என்ன? வேற மாதிரி ஏதாவது கோர்னர் இருக்கான்னு கேட்ட. ஒரு வெங்காயம் இல்ல. உன் மேல வேதா கொலை வரியில இருக்கா? அவ முன்னாடி முடங்கி பேசுற வேலை வச்சுக்காத, பேசாம தூங்கு. உண்மை தெரிஞ்சிடும்னு என்னமா கோவம் வருது? எப்படி இவளுக்கு டவுட் வந்துச்சு? மல்லிகா மேல இருக்க ஆசையில கொஞ்சம் அதிகமா விழிஞ்சிட்டனோ? தெரிஞ்சாதான் என்ன, இருக்க புடிக்கலாம் போய் தொலைட்டும்.
மல்லிகாக்க தெரியாமலே மல்லிகாக்க திருட்டு கல்யாணமா? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. செண்பகா, செண்பகா.